ப்ரேஸ் த லார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே கிளாஸ் எப்படி உருவாச்சு, அதை ஃபவுண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 1735 வந்து ராபர்ட் ரைக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பிறந்தாங்க. ஸோ அவங்க வந்து, அவங்க அப்பா வந்து ஒரு ஜேர்னலிசம் கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க. அது ஃப்யூச்சரில் இவங்களும் அந்த பிஸ்னஸ்லே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க இருந்த பிளேஸில் வந்து 25% ஆஃப் பீப்புள் தான் வந்து ரிச் பீப்புளாக இருந்தாங்க. 75% ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பீப்புளாக இருந்தாங்க. அப்போ அந்த பிளேஸில் வந்து இந்த ரிச் பீப்புளுக்காக வேலை செய்ய வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய ஸ்லேவ்ஸ் வந்து கொண்டுட்டு வரப்பட்டாங்க. இந்த ஸ்லேவ்ஸ், அதாவது இந்த ஸ்லேவ் அடிமைகள் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா, 6 நாள் ஒர்க் பண்ணணும். அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 18 hours கிட்ட வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ், சண்டே மட்டும்தான் அவங்களுக்கு லீவ் கொடுத்தாங்க. ஸோ இந்த சண்டேல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க. ஸோ இந்த ரிச் பீப்புள் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு சின்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்தாங்க. ஸோ எப்படி வேணாலும் வாழலாம், ஆனால் வந்து நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பாவ பழக்கத்தில் இருந்து, அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சுக்கு மட்டும் சும்மா நேம் சேக்குக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 75% ஆஃப் புவர் சில்ட்ரன், அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, சண்டே லீவ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த ரிச் பீப்புள் வீட்டுக்கு வந்து அவங்க கண்ணாடி உடைச்சி அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடுவாங்க. இந்த சண்டேஸ் வந்து இப்படியே வந்து அது நடந்துக்கிட்டே இருந்தது. இதை ஒரு நாள் ராபர்ட் ரைக்ஸ் வந்து பார்த்துட்டு, ஸோ இப்படி இவங்க இருந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சர் வந்து ரொம்ப வந்து மோசமாயிரும், அதனால் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு தாமஸ் டாக்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து, நம்ம வந்து சண்டே ஸ்கூல் ஆரம்பிப்போம், பிள்ளைங்கள்லாம் கேதர் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி, அவங்க வந்து ஒரு சண்டே வந்து ஒரு சின்ன கிச்சன் ரூமில் மெரிட் அவங்க வீட்டில் கிச்சனில் வந்து பிள்ளைங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு பாய்ஸை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுத்தாங்க, பைபிளை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, டிசிப்ளினாக என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க, எழுத படிக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் லேட்டர் ஃபியூ கேர்ள்ஸும் வந்து இதுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பீப்புள் நிறையா பேர், அதாவது சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் வர நிறைய பேர்த்துக்கு இதை பார்க்க பொறாமையாகி பிடிக்காமல் இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அது எல்லாமே வந்து ஒரு சைடு எடுத்துகிட்டே இருந்தாலும், இந்த சண்டே ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ரேட்டில் வந்து கடகடன் வளர்ந்துக்கிட்டே போச்சு. ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு 1780 தொடங்கினது, 1788 வந்து 300,000 பீப்புள்கிட்ட வந்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1831 பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரிட்டனில் வந்து 25% ஆஃப் த பீப்புள் வந்து சண்டே ஸ்கூலுக்கு போகிற பீப்புள் குழந்தைங்களாக ஆயிட்டாங்க. மோர் தேன் 1 crore பீப்புள் வந்து அதை வந்து சண்டே கிளாஸை வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1910 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோர் தேன் 5 crores பீப்புள் வந்து அட்டன் பண்ணாங்க. என்டையர் யூகேயில் வந்து 5 crore பீப்புள் வந்து அட்டன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி சண்டே கிளாஸ் ரேட் வந்து பீப்புள் வர்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸோ இதில் வர பிள்ளைங்க வந்து 5 out of 3 பிள்ளைங்க ரொம்ப டிசிப்ளினாகவும் ஒழுக்கமாகவும் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃப்யூச்சரில் வந்தாங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்தா அவங்க வந்து சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ண பீப்புளாக இருந்தாங்க. அவங்க இப்போ ஃப்யூச்சரில் இங்கிலாந்து எப்படி பிளெஸடாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கடைக்கு ஷாப்பிங்கே போனாலும் அங்கே வந்து அதை மானிட்டர் பண்ண பீப்புள் இல்லை அப்படின்னாலும், அவங்க வந்து எடுத்த காசு வாங்கினதுக்கு பொருளுக்கான காசை கரெக்டாக வச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்ல உண்மையும் நேர்மையுள்ளவங்களாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டே கிளாஸ் வந்து இங்கிலாண்டில் ஆரம்பித்தது, இப்போ வேர்ல்டு வைடாக வந்து அது பரவி எல்லாருமே இப்போ வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.